அனைவருக்கும் வணக்கம். ஆண்டனி சித்தாரிலிருந்து சென்னை டாக்டர் ஜான்சன் கோடம்பாக்கத்தில் பேசுறேன். அதாவது சர்க்கரை நோய் உள்ள பெண்கள் நிறைய பலகீன பிரச்சனைகள் பாதிப்புகள் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு ஏற்படுது. உடல் எடை குறைஞ்சிருக்கும், உடல் எடை அதிகமாக கூட சர்க்கரை நோய் வருது. அடுத்தால வந்து உணவு கட்டுப்பாடுல கவனமா இந்த கிழங்கு ஐட்டங்கள் அதிகமாக எடுக்காதுங்க, அதனால கூட அதிகமான அசைவ உணவுகள் அதிகமாக கூட சர்க்கரை நோய் வரும். அது பெண்கள் பலகீனனால இதனால வீடுகளில் வேலை செய்ய முடியாம உடம்புல சிரமங்கள் ஏற்பட்டுரும். ஆப்டர் டெலிவரியான பெண்கள் நிறைய பேர் இந்த பாதிப்பு ஏற்பட்டுருது. அதனால குழந்தை உண்டான பிறகு கூட நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் ஏற்பட்டு அதனால வீடுகளில் சரி அவங்களுடைய உடல்களையும் தன்னுடைய வேலைகளை செய்ய முடியாம மூட்டு வலி, கை வலி, கால் வலி, கழுத்து வலி, குதிகால் வலியெல்லாம் ஏற்பட்டு அதற்கு சித்து மருத்துவ நிறைய மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். அந்த மருந்துகள் மூலமாக இந்த கொய்யாப்படையில சாறு, அடுத்தால சர்க்கரை கொல்லி சூரணத்தை காலையில் ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன். அது பிறகு உடம்பு மலச்சிக்கல் இருக்கு, சரியான முறையில் மலச்சிக்கலா வரல, மலச்சிக்கல் இருந்தால் மூணு நோய் வந்துடும். அதுக்குரிய மருந்துகள் வந்து திரிபலாச்சூர்ணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது கூட இந்த மருந்துகளை கூட இரவு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்ட பிறகு ஹாட் வாட்டர்ல எடுத்துக்கலாம். அதனால காலையில வெறுவயத்துல கூட நம்ம என்ன செய்யணும், தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஒன்று ஒரு பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா எடுத்துக்கலாம். அஞ்சு வயசுக்கு ஏற்ற மாதிரி அஞ்சோ நாலோ எழுதி ஜீரணமாகக்கூடியவங்க வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். ஜீரணம் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கணும். அது சர்க்கரை உள்ளவங்க குறிப்பாக எடுத்தீங்கன்னா அந்த உடம்பு பலகீனத்துக்கு சரியாயிரும். அது பிறகு காஃபி குட்டி குடிச்சி விருப்பப்பட்டோம்னா ப்ரௌன் சுகர் போட்ட காஃபி டீயை குடிச்சிக்கலாம். வீட்டில் நல்லா வேலை செய்யுங்க. சர்க்கரை நோயை உணவு நல்ல கட்டுப்படுத்த முடியுமே ஒழிய மருந்துனால குணப்படுத்த முடியாது. மீண்டும் ஒரு நேரடி சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஜி ஜான்சன், பிஎஸ்எம்எஸ்.